ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரேம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏழு விதமான சப்த முனிகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஏழு முனீஸ்வரங்களை பற்றி. முதலாவது வால் முனீஸ்வரர். இவருக்கு ஏன் வால் முனீஸ்வரன் பேர் வந்துச்சுன்னா, இவர் ஒரிஜினல் பேர் வான் முனீஸ்வரன். ஏன்னா வான் அளவுக்கு இருக்கிறதுனால இவர் பேர் வான் முனீஸ்வரன். அது நாளடைவில் வால் முனீஸ்வரன் மாறிடுச்சு. அடுத்து இவர் எல்லா பச்சையம்மன் கோவில்லையும் மிகப்பெரிய உருவத்தில் வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்துருப்பார். அடுத்து இவரோட சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, சின்ன குழந்தைகளுக்கு வர தோஷம் எல்லாம் இவர் மடிமலை தூக்கி வச்சு அந்த தோஷம் நீங்கிறோன்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவரோட வலது காலு கீழே பார்த்தா அக்னி வீரனோட தலை இருக்கும். நாம் இவருக்கு அக்னி முனீஸ்வரன்னும் ஒரு பேர் இருக்குது. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, கருமுனி செம்முனி. இவங்க யாரோட அம்சம்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட அம்சம். இவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கருமுனியும் செம்முனியும் இருப்பாங்க. இவங்க பச்சை அம்மனுக்கு பாதுகாவலனாக பூமிக்கு அனுப்பப்பட்டவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேலே கடலோர பகுதியில் தான் செம்மலையிலேருந்து உருவானவர் செம்முனி, கருமலையிலேருந்து உருவானவர் கருமுனி. அடுத்து நம்ம பார்க்க போட்டு ஜடாமுனி. இவர் யார்னா, ரோம முனிவரோட அவதாரன்றாங்க. அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, தலை ஃபுல்லாக ஜடாமுடியாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை போடணுனாக்கா அவர்கிட்ட வேண்டின்னு தான் மொட்டை போடுவாங்களே. அடுத்து நம்ம பார்க்க போட்டு முத்து முனீஸ்வரன். இவரோட பரிவட்டமாகட்டும், இவரோட கிரீடமாகட்டும், இவரோட மணி ஆகட்டும், எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். அதனால தான் இவருக்கு பேர் முத்து முனீஸ்வரன்ட்டு. இவர் நிறைய பேர் விஷ்ணு அவதாரன்றாங்கோ, சில பேர் பிரம்மாவோட அவதாரன்றாங்கோ. லாடமுனி. இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுனாக்கா, அந்த காலத்தில் லாட தேசம்னு ஒரு தேசம் இருந்துச்சு, அந்த தேசத்துலேருந்து வந்ததுனால தான் இவருக்கு லாடமுனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், சப்போர்ட் மை சேனல். Thank you for watching.